பரம்பொருள் நீ. நவராத்திரி அணங்கேன சிந்தனை சிவத்தீ, அபிராமி உந்தன் அழகு விழிதனிலே ஆதிகரை வாரை அவை இருத்துமென் அம்பிகையே. எல்லாம் வல்ல சிவசக்தியாக திகழ்கின்ற மனோன்மணி அம்பாளினுடைய பாதார விந்தங்களை பணிந்து அம்பிகையை முப்போதும் திருமேனி தீண்டி அர்ச்சிக்கின்ற பேறு பெற்ற அர்ச்சகப் பெருந்தகை அவர்களே, அம்பிகையின் மீளாக அடியவர்களே, அறங்காவலர் சபையினரே, இறை உருக்களாக ஓடியாடி ஓய்ந்திருக்கின்ற சிறார்களே, கப்பிட்டல் தரிசனம் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவரோடும் இணைந்து மனிதத்தின் புனிதம் பற்றி சிந்திக்கின்ற இந்த நேரத்தை இட்டு சந்தோஷமடைகிறேன், வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஏலவே நாங்கள் கலியுக பிரளயம் பற்றி சிந்தித்திருக்கிறோம். கலியுக பிரளயத்திலே எப்படி இந்த பிரளய உலகம் இருக்கும் என்பது பற்றி நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இதில் நாங்கள் எப்படி விடுபடுவது என்பதனையும் அதற்கு இறை வழிபாடு எப்படி துணை புரியும் என்பது பற்றியும் நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இறைவனை நெருங்க நெருங்க எங்களுடைய இருள் அகலும். எப்படி ஒரு விளக்கை ஏற்றுகின்ற போது இருள் அகலுகிறதோ அதேபோல எங்களுக்குள்ளே இறை ஞானம் ஊறுகின்ற போது அல்லது உள்ளொளி பெருகுகின்ற போது அந்த இருள் அறியாமை என்கின்ற இருள் அகன்று அறிவு பிறந்து அன்பு திளைத்து அது ஆத்மாவை வழிபடுத்துகிறது. உனுனை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய என்று சொல்லுவார்கள் மாணிக்க வாசகர் சொல்லுகிறார். ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே என்று சொல்லுவார். அப்படியான ஒரு உள்ளொளியை தேடி நாங்கள் புறப்பட்டு கொண்டிருக்கிறோம். வீண பொழுதை கழிப்பதற்காக இந்த சிந்தனைகளை நாங்கள் அமைக்கவில்லை. நேற்றைய தினம் நாங்கள் சிந்தித்திருந்தோம் கண்ண பரமாத்மாவை பற்றி உத்தவன் கேட்ட கேள்வியும் உத்தவனுக்கு பாண்டவர்களுக்கு சொன்ன அதே பதிலை சொல்லுவதற்கு கண்ணன் முற்படுகின்ற நிலைமையும் பற்றி பார்த்தோம். நகுல சகாதேவன் உட்பட்ட அர்ஜுனன் உட்பட்ட அவர் அத்தனை பேருக்கும் கண்ணன் சொன்ன பதில் இயற்கையை அவதானியுங்கள், இயற்கையிலே எழுகிற ஒலிகளை அவதானியுங்கள், இயற்கையிலே நடப்பவை பற்றி அவதானியுங்கள், நான் கலியுகம் பற்றி உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். நாலு அம்பை எடுத்து நான்கு திசைகளிலும் மெய்கிறான். அது மிக பெரிய இறைச்சலோடு நாடு அம்பும் புறப்பட்டு கொண்டிருக்கிறது. சற்று தூரம் சென்றபின் இந்த நால்வரையும் பார்த்து சொல்கிறார். பீமன் அர்ஜுனன் நகுல சகாதேவன் ஆகிய அந்த பாண்டவர்களில் நால்வரை பார்த்து சொல்கிறார். நீங்கள் நால்வரும் இந்த அம்பு இருக்கின்ற திசைகளை தேடிச் செல்லுங்கள். அர்ஜுனனுக்கு ஒரு வரம் இருக்கிறது. ஒளி எங்கே இருந்து பிறக்கிறதோ அந்த திசையை நோக்கி அம்பெய்கின்ற வலிமை அர்ஜுனனுக்கு இருக்கிறது. எந்த அளவு இருளாக இருந்தாலும் சரி, எந்த நேரமாக இருந்தாலும் சரி, எங்கிருந்து ஒளி வருகிறதோ அந்த ஒளியை நோக்கி அம்பெய்து சாய்க்கின்ற வன்மை அர்ஜுனனுக்கு கொடுக்கப்பட்ட வரம். அதனாலே தான் முதலிலேயே கண்ண பரமாத்மா சொன்னான், ஒளிவார திசைகளை அவதானியுங்கள். அப்படியே நால்வரும் போகிறார்கள். அம்பு எய்யப்பட்ட நான்கு திசையிலும் நால்வரும் போய்கொண்டிருக்கிறார்கள். முதலிலே பீமன் ஒரு அதிசயத்தை காண்கிறார். போனான், அம்பை தேடி போனவன் பார்த்தான், ஐந்து கிணறுகள் இருக்கிறது.
அந்த ஐந்து கிணத்திலே நாலு கிணறு நீர் நிரம்பி வழிகிறது. கலியுக பிரளயம் எப்படி இருக்கும் என்பதற்கான சான்று, கலியுகம் எப்படி இருக்கும் என்றதற்கான சான்று. நாலு கிணறுகள் நீர் நிரம்பி வழிந்திருக்கிறது, ஒரு கிணறு நீர்நிலையின்றி இருக்கிறது. ஏனென்றால் பக்கத்தை பக்கத்தே ஊற்றுகள் இருந்தால், நாலு கிணத்திலே நீர் இருந்தால் ஐந்தாவது கிணத்திலே நீர் இருக்க வேண்டும், இங்கே நீர் இல்லை. பீமன் திகைத்தான், இது என்னடா அதிசயம் என்று சொல்லிவிட்டு அம்பை எடுத்துக்கொண்டு வருகிறான். அம்பை எடுத்துக்கொண்டு வந்த அந்த பீமன் அர்ஜுன் கண்ணனை பார்த்து கேட்டான், கண்ணா என்னடா உன்னுடைய லீலை? கண்ணன் புன்முறுவல் பூத்து போட்டு கேட்கிறான், என்ன அதிசயம் கண்டாயப்பா? கண்ணா, நான்கு நீர்நிலை இருக்கிறது, அவை நிரம்பி வழிகின்றன. ஐந்தாவது கிணற்றை பார்த்தேன், அதிலே நீரையே காணவில்லை. இதற்கு என்னடா காரணம்? பீமா, நீ சொன்ன அந்த கலியுகம் பற்றி இப்பொழுது உனக்கு நான் விளங்கப்படுத்துகிறேன். இந்த கலியுகம் எப்படி இருக்கும்? பல்வேறு செல்வந்தர்கள் இருப்பார்கள் இந்த மண்ணில், அதற்கிடையிலே ஏழைகள் இருப்பார்கள். அந்த ஏழைகளுக்கு இவர்களுடைய செல்வம் எதுவும் பயன்படாது, இவர்களுக்கும் அந்த செல்வம் பயன்படாது, சும்மா நிரம்பி இருக்கும். வள்ளுவன் சொல்லுவன் பாருங்க, நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊரில் நச்சு மரம் பழுத்தற்று. ஒருவராலும் விரும்பப்படாதவனுடைய செல்வம் இருப்பது இருந்து என்ன பயன்? அது நடு ஊரிலே நச்சு மரம் பழுத்ததற்கு ஒப்பாகும். ஒரு நச்சு மரம் பழுத்தால் அந்த இடத்தை தேடி காகம் கொக்கு குருவி எதுவுமே வராது. மனிதனுக்கும் பயன் இல்லை, விலங்குகளுக்கும் பயன் இல்லை, பறவைகளுக்கும் பயன் இல்லை, அந்த பழம் பழுத்து என்ன பயன்? அப்படியான ஒரு செல்வம் இவர்களிடம் நிரம்பி வழியும். ஆனால் அதற்கு மத்தியிலே ஏழைகள் இருப்பார்கள். அந்த ஏழைகளுக்கு இந்த செல்வத்தாலே எந்த ஒரு பயனும் கிடையாது. அதேபோன்று அதை ஈட்டி வைத்திருப்பவர்களுக்கும் எந்த ஒரு பயனும் கிடையாது. அப்படியே விளங்கப்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அர்ஜுனன் இரண்டாவதாக அம்பை தேடி கண்டுகொள்கிறான். அந்த அம்பை தேடி கண்டுகொண்டவன் ஒரு அதிசயத்தை காண்கிறான். இனிமையான ஒரு குயில் பாடிக்கொண்டிருக்கிறது. என்னடா இந்த இனிமையான ஓசை வருகிறதே என்பதை பார்த்து அந்த குயிலின் ஓசை பக்கம் செல்கிறான். அம்பை எடுத்துக்கொண்டு குயிலின் ஓசையை கேட்டு அதன் பின்னே செல்கிறான். அங்கே பார்த்தால் அந்த குயில் ஒரு முயலை கொத்தி சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. முயலை கொத்தி சாப்பிடுகிறது. அர்ஜுனன் திகைத்தான், என்னடா இந்த இனிமையான ஓசை கொண்ட குயில், மிக கொடூரமான பறவையாக இருக்கிறதே. முயல் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறது, வலியாலே வேதனையாலே துடிக்கிறது. துடிக்க துடிக்க இது கொத்துகிறது. அப்படியே கொத்தி கொத்தி இது தின்னு கொண்டிருக்க அந்த அர்ஜுனன் பார்த்தான், கவலையுற்றான். அவனே அம்பாலே எத்தனையோ விலங்குகளை கொண்டு அர்ஜுனன் கலக்க முருகிறான். ஏனடா இந்த இனிமைக்குள்ளே ஒரு கொடுமை இருக்கிறதே என்று அப்படியே சிந்தித்தவன் கண்ணபரமாத்மாவை நோக்கி நடந்து வந்து கொண்டிருக்கிறான். அவன் நடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்திலே இங்கே செல்வம் பற்றி விளங்கப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது பீமனுக்கு. பீமன் கேட்டு திகைத்து கவலையுற்று கொண்டிருக்கிறான், இப்படியான ஒரு யுகம் பிறக்கப் போகிறதா? ஏனென்று சொன்னால் பாண்டவர்கள் தர்மத்திலே சிறந்தவர்கள். பாண்டவர்களில் மூத்தவான தர்மன் தர்மத்தில் சிறந்தவன் என்றால்தான் அவனுக்கு தர்மபுத்திரன் என்றே சொல்லப்பட்டது. அந்த தர்மபுத்திரன் ஒரு முறை ஏழையை கண்டு அவனுக்கு பணம் கொடுக்காத நிலையிலே பீமன் எத்தகைய குணம் கொண்டு நின்றான் என்பது பற்றி எல்லாம் நாங்கள் நாளை சிந்திக்க இருக்கிறோம்.
அந்த சிந்தனையோடு இந்த செல்வங்கள் எப்படி போகின்றது என்பது, கலியுக பிரளயத்திலே எப்படி இருக்கும் என்பது பற்றி எல்லாம் நாளைய தினம் சிந்திப்போம் என்று கூறி இவ்வளவோடு நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி.